ஃபவுண்ட்ரி ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். ஃபவுண்ட்ரி ப்ராக்டிக்கலில் இப்போ வந்து நம்ம பண்ண போகிற பேட்டர்ன் வந்து ரெண்டாவது பேட்டர்னில் நமக்கு உள்ளது பெண்ட் பைப் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு பெண்ட் பைப் பேட்டர்ன், பெண்ட் பேட்டர்ன் அப்படின்றது பெண்ட் டைப் ஓகே பேட்டர்ன் பார்க்கணும். ஸோ இதில் முதல்ல நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல மோல்டிங் போர்டு, மோல்டிங் போர்டை முதல்ல டேபிள் மேலே நம்ம வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் அந்த மோல்டிங் போர்டில் மோல்டிங் பாக்ஸ் எடுக்கிறோம். அந்த பாக்ஸில் இந்த மார்க்கிங் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாக்ஸ் இருக்கும் ரைட்டா, இந்த கலரில் மார்க்கிங், இதே மாதிரி மார்க்கிங் இன்னொரு பாக்ஸ் வந்து நமக்கு இன்னொரு பாக்ஸ், இந்த ட்ராக் பாக்ஸ் அது கோப் பாக்ஸ். இந்த மார்க்கிங் வந்து கீழே இருக்கிற மாதிரி முதல்ல பாக்ஸை நம்ம வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம பார்ட்டிங் சேண்ட், அந்த கீழே இருக்கிற சேண்டு நம்ம போடுறோம். ஸோ அந்த ட்ரை சேண்ட் சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த பெஞ்ச் கீழே இருக்கிற போர்டோட ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ரைட்டா, மண்ணை நம்ம போட்டு போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதை போடுறோம். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேட்டர்னில் ஒரு பேட்டர்னில் பின் இருக்கும், இன்னொரு பேட்டர்னில் பின் இருக்காது ரைட்டா. அந்த பின் இல்லாத பேட்டர்னை நம்ம என்ன பண்ணோம், இதில் நடுவில் நம்ம வைக்கணும். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே அப்படின்னா, வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மண் நம்ம அப்படியே மோல்டிங் ஸ்டாண்ட், மோல்டிங் ஸ்டாண்டை மேலே போடுறோம் அப்படிலாம். ஸோ மேலே மோல்டிங் ஸ்டாண்டை போட்டு நம்ம அப்படியே கையில் அள்ளி அள்ளி அப்படியே மேலே போட்டு ஃபுல்லாக போடுறோம். ஸோ இதில் வந்து பாதி பாக்ஸ் அளவுக்கு முதல்ல மோல்டிங் ஸ்டாண்டை கட்டி இல்லாமல் உடச்சி போடணும். ஸோ கட்டி இல்லாமல் நம்ம இதை என்ன பண்ணணும், உடச்சி நல்லா உடச்சி போடணும், ரெண்டு கையில் எடுத்து உடச்சி போடணும், கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது ரைட்டா. ஸோ அதை நல்லா இது பண்ணி பாக்ஸில் பாதி பாக்ஸ் அளவுக்கு முதல்ல அதை நம்ம நிரப்பிக்கணும். ஸோ மண் நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் சுற்றி நாலு பக்கமும் நல்லா போகிற மாதிரி நல்லா மணலை போட்டு கையில் இது பண்ணி அப்படியே மட்டம் பண்ணி போடணும். ஸோ ஒரு பாதி பாக்ஸ் அளவுக்கு, ஸோ பாதி பாக்ஸ் அளவுக்கு நம்ம முதல்ல மண்ணை போட்டு நல்லா நிரப்பிடணும். ஸோ பாதி பாக்ஸ் அளவு நம்ம நிரப்புறோம் முதல்ல. ஸோ நிரப்புனதுக்கப்புறம் ரேமர்ஸ் ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு ரேமர் இருக்கும், ரவுண்ட் ரேமர், பீல் ரேமர் அப்படின்ட்டு நமக்கு ரெண்டு ரேமர் இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ரவுண்ட் ரேமரு, இது பீல் ரேமர் ஓகே. ஸோ இந்த ரவுண்ட் ரேமர் வச்சு முதல்ல மண்ணெல்லாம் நம்ம நல்லா இருக்க போகிறோம். திரும்பி பாக்ஸில் மீதி இருக்கக்கூடிய இடத்துல பூரா நம்ம என்ன பண்ணுறோம், மோல்டிங் ஸ்டாண்டை நம்ம அதில் போகிறோம். ஸோ மோல்டிங் ஸ்டாண்டை போட்டு திருப்பி பாக்ஸில் அப்போ நிரப்பிட்டு நம்ம அப்படியே மீண்டும் திருப்பி நம்ம ரேமிங் ஒர்க்கை பண்ணுறோம். ஸோ இந்த மணலானது மோல்டிங் பாக்ஸுக்கு மேலே வர்ற மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த கட்டிட்டு எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விடணும். உடச்சி விட்டு திருப்பி ரேமிங் பண்ணணும். ஸோ திருப்பி நம்ம நல்லா ரேமிங் பண்ணுறோம் ஓகே. ஸோ இந்த ரேமிங் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாகவும் பண்ணக்கூடாது, சாஃப்டாகவும் பண்ணக்கூடாது. ஓரளவு மீடியமாக ரேங்க் பண்ணாதான் மண் வந்து நமக்கு இறுக்கமாக செட் ஆகி நிற்கும் பாக்ஸில் ஓகே. ஸோ அந்த இறுக்கம் இருந்தால் தான் நம்ம பாக்ஸை தூக்கும்போது பாக்ஸும் ஈஸியாக வரும், அந்த பேட்டர்னும் பாக்ஸில் மண்ணோட ஒட்டும். நம்ம லேசாக பண்ணியிருந்தோம்னா தூக்கும்போது மண்ணு கீழே விழுந்துடும் ஓகே. ஸோ அப்போ அதனால் ரேமிங் வந்து ஓரத்துலையும் மையத்துலையும் நல்லா ஈவனாக ஒரே மாதிரி கரெக்டாக பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அந்த மட்டம் வந்து மேலே கொஞ்சம் பாக்ஸை விட்டு வெளியே மண் வர அளவுக்கு நம்ம ரேமிங் பண்ணணும்.
ஃபுல்லாக பாக்ஸோட ஓரத்தில் மையத்தில் எல்லாமே நல்லா நம்ம ரேமிங் பண்ணணும். ரேமிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அப்படியே ரேமிங் பண்ணிட்ட மாட்டோம். ரேமிங் பண்ணி இருக்கிறதுக்கப்புறம் இந்த பாக்ஸை விட்டு மண் கொஞ்சம் உயரமாக எக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய மண்ணை ஸ்ட்ரைக் ஆஃப் பார், இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைக் ஆஃப் பார்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரைக் ஆஃப் பாரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மட்டமாக வலிச்சு மண்ணை வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய மண்ணை நம்ம வெளியே எடுப்போம். எக்ஸஸ் இருக்கிற மண்ணு நமக்கு வலிச்சா அப்படியே வரும். ஸோ அது வலிச்சு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மேலே இந்த டிராவலை கொண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேல் பகுதியை தேய்ச்சி சமம் பண்ணுறோம். ஸோ நல்லா தேய்க்கணும், நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பகுதி நல்லா தேய்ச்சோம்னா நமக்கு அந்த மேல் பகுதி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் ஓகே. ஸோ அதனால் அந்த ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா நம்ம தேய்க்கணும் அது ஃபுல்லாகவே. ஸோ அந்த ட்ரவல் வந்து நமக்கு ரெண்டு ட்ரவல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஸ்கொயர் ட்ராவல், இது ஃபினிஷிங் ட்ரவல், ரெண்டு ட்ரவல்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்கொயர் ட்ராவல் வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சுற்றி இருக்கிற மண் இருக்குது பார்த்திங்களா, வேஸ்ட் மண், இந்த பூரா முதல்ல க்ளீன் பண்ணி டேபிள் மோல்டி போட்டு க்ளீனாக இருக்கிறதுக்காக நல்லா க்ளீன் பண்ணி மண்ணை பூரா போட விட்டு கீழே எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த மோல்டிங் பாக்ஸ் நம்ம வச்சுருக்கோம் மத்தியில் இருக்கிற ட்ராக் பாக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே எடுத்து இப்படி திருப்புறோம். ஸோ இப்படி திருப்பும் போது நமக்கு இந்த பார்த்திங்களா இந்த பேட்டர் உள்ள நமக்கு செட் ஆகிருக்கும் இந்த பேட்டர் ஓகே. ஸோ இப்போ இது நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்லோப் பாக்ஸ் இதை நம்ம ஏற்கனவே மார்க்கிங் பண்ணுமா, ஸோ அந்த மார்க்கிங் சைடு இல்லை சைடில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மார்க்கிங் தெரிகிற மாதிரி அது மேலே இந்த பாக்ஸ் வைக்கணும், மார்க்கிங் ஒன்றுக்கு ஒன்று நேராக இருக்கும் ஓகே. ஸோ இப்போ வச்சதுக்கப்புறம் ரெண்டாவது பீஸ் இருக்குல்ல அந்த பேட்டர்ன் நமக்கு, ஸோ அந்த பெண்டு பைப்போட ரெண்டாவது பீஸ் எடுத்து நம்ம பாக்ஸுக்கு மேலே அதே மாதிரி அந்த பின்னை செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ வச்சதுக்கப்புறம் ரன்னர் ரைசர் ஓகே. ஸோ இது நமக்கு ரன்னர், இது ரைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. ஸோ இதை வந்து பேட்டனுக்கு மேலே வைப்போம், ரைசரை ரன்னரை பேட்டன்லேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி நம்ம வைப்போம் ரைட்டா. வச்சுட்டு நம்ம மண்ணள்ளி போடணும், அதில் மண்ணை போட்டு அதை அப்படியே நிப்பாட்டணும் முதல்ல. ஆ சார் ரைட், உடனே முதல்ல இடையில இருக்கு முன்னாடி இடையில ஒன்று பார்ட்டிங் சேட், அந்த ட்ரை சேண்டை வந்து பார்ட்டிங் சேட் நம்ம சொல்லுவோம். ஸோ அது முதல்ல போடணும். ஏன் அப்படின்னா, ரெண்டு பாக்ஸ்லேயும் நம்ம போடக்கூடிய மண் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம போடுறோம். ஸோ இந்த ட்ரை சேண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பாக்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீட்டாக இருக்கும் ஓகே ரைட். ஸோ அடுத்தது வச்சுட்டு ரன்னர் ரைசர் வச்சுட்டு நம்ம மணலை போடுறோம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த ரன்னர் அப்படின்றது மெட்டல் நம்ம ஊற்றுறோம் பார்த்திங்களா, அந்த ஊற்றுறதுக்கான பாதை, இந்த பாதை வழியாக தான் மெட்டலை ஊற்றுவோம். அது கீழே போய் வழிஞ்சோடி இந்த பேட்டர்னில் உள்ள இருக்கிற மோல்டில் நிறையும், நமக்கு நிறைஞ்சதுக்கப்புறம் இது வழியாக அது மேலே வரும். ஏன்னா உள்ளே நமக்கு நிறைஞ்சிருச்சா என்னன்றது தெரியாது. ஸோ இது வழியாக மேலே வந்து இது மட்டம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டலை ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ரன்னர்ன்றது மெட்டலை ஊற்றுறதுக்கு, ரைசர்ன்றது மெட்டல் நிறைஞ்சிருச்சான்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ரன்னர்ன்றதை கையை வச்சு அமுக்கி மண்ணை வச்சு நல்லா ஸ்டெடியாக நிப்பாட்டிடுறோம். நிப்பாட்டினதுக்கப்புறம் பாதி பாக்ஸ் அளவுக்கு மண்ணை போடணும். பாக்ஸில் மண் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா லூஸாக மண்ணை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணும் ஓகே. ஸோ இப்போ பாதி பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் ரேமிங் நல்லா ரேம் பண்ணணும்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி மையப்பகுதியை ரவுண்ட் ராமர்ஸ்லேயும் ஓரங்களை ஸ்டீல் ராமர்ஸ்லேயும் நம்ம ரேம் பண்ணணும். பாக்ஸில் திருப்பி நல்லா மண்ணெல்லாம் கட்டி இல்லாமல் எதுவும் இல்லாமல் நல்லா எடுத்து பண்ணி ஃபுல் பண்ணணும் பாக்ஸை. ரொம்ப உலர்ந்த நிலையிலும் மண் இருக்கக்கூடாது, ரைட்டா? ஸோ ஈஸியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குட்டு மாவு என்ன மாதிரி இருக்கும் அந்த பதத்தில் இந்த மண்ணானது நமக்கு இருக்கணும். ஸோ ஃபுல்லாக போட்டு திருப்பி நம்ம ரேமிங் பண்ணுறோம். ரேமிங் பண்ணும்போது மண் குறையும். ஸோ குறைஞ்ச அளவுக்கு எடுத்துக்கு நம்ம மண்ணை திருப்பி நிறைய போட்டு பாக்ஸுக்கு மேலே வர்ற மாதிரி நம்ம மண்ணை நிரப்புறோம். ஸோ நல்லா இது மாதிரி வச்சுட்டு டைமிங் நல்ல டைமிங் கேப் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்து அப்படியே ஈவனாக ஒரே மாதிரி கிராஜுவலாக ரேம் பண்ணும். நல்லா மேல் பகுதியை ஃபுல்லாக சுற்றி நல்லா வட்டம் கரெக்டாக மேலே இருக்கிற வட்டம் பண்ணி ரேமிங் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்ட்ரைக்கா பார் எடுத்துக்கணும். ஸ்ட்ரைக்கா பாரை வச்சு மேலே இருந்து தேவையில்லாத எக்ஸஸ் சாண்ட், இந்த எக்ஸஸ் சாண்டை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த தேவையில்லாத எக்ஸஸ் சாண்டு நமக்கு இதில் ரிமூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரைக்கா பார் வச்சு நம்ம நல்லா பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ண சாண்டை சுற்றி அதே மாதிரி ரெண்டு ரன்னர் ரைசருக்கு இடையில் உள்ளதும் அது மாதிரி இது பண்ணி எல்லா மண்ணையும் எக்ஸஸாக இருக்கிற மண்ணை பூரா நம்ம எடுத்துடுவோம். ஸோ அந்த எக்ஸஸாக உள்ளது பூரா எடுத்ததுக்கப்புறம் திருப்பி இந்த ஸ்கொயர் ட்ராவல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மேல் பரத்தை சேர்த்து விடுறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மண்ணை நல்லா கீழேயும் இருக்கிருக்கோம் மேலேயும் இருக்கிருக்கோம். அப்போ அந்த மண்ணுக்கு இடையில இந்த ஏர் கேப்ஸ்னு சொல்லுவோம், ஏர் ஹோல்ஸ், ஏர் கேப், அந்த மாதிரி எந்த கேப்பும் இருக்காது. ஸோ சப்போஸ் நம்ம இதை மெட்டலை உள்ளே ஊற்றுறோம் அப்படின்னா, அந்த மெட்டல்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த நீராவி வாயுக்கள் அதுலேருந்து வரக்கூடிய ஹீட் வெளியே போடும்ல, அதுக்கு பாதை வேணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், மண்ணை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்காக இதுக்கு பேர் வென்ட் வயர்னு சொல்லுவோம், அல்லது வென்ட் ராட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கம்பி மாதிரி இருக்கிறது. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் ஹோல்ஸ் போடுவோம். ஸோ இந்த ஹோல்ஸ் ஆனது மேலே உள்ள பாக்ஸ் ஃபுல்லாக இறங்கணும், கீழே உள்ள பாக்ஸில் பாதி அளவுக்கு போகிற மாதிரி போடணும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க, வச்சு இப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி உள்ளே ஃபுல்லாக இறங்கிட்டு எடுக்கும்போது மண் வெளியே வரும். அப்போ அதனால் நம்ம கையை இப்படி வச்சுட்டு வெளியே எடுக்கணும். ஸோ இதே மாதிரி கிரேஜுவலாக ஈவனாக ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வச்சு நம்ம ஹோல்ஸ் போடணும்.
ஸோ இந்த ஹோல்ஸுக்கு பேர் வென்ட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிற பேட்டர்ன், இந்த பேட்டர்னை நம்ம வெளியெடுக்கிறோம். ஸோ வெளியெடுக்கிறதுக்கு நம்ம இந்த டூல், லிஃப்ட் டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ட்ரா ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரா ஸ்பைக்கில் வந்து வெளியெடுக்கிறது. இதில் இந்த மையப்பகுதியில் ஹோல் இருக்கா, அந்த ஹோலில் இதில் த்ரெட் இருக்கும் மர. ஸோ இதை வச்சு நம்ம அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக சேக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பீஸ் பேட்டர்னை வெளியெடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் நமக்கு இருக்கா எல்லாம் தெரியுதா, இதுதான் நமக்கு ரைசர் ஹோல், இது ரன்னர் ஹோல். ஓகே, ரெண்டு தெரியுதா. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரியே நம்ம அதில் இருக்கிற பேட்டர்னையும் வெளியெடுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஏற்கனவே ரன்னர் ஹோல் வச்சுருந்தோம், அந்த பேட்டர்ன் வச்சுருந்த இடத்துக்கு நம்ம வச்சு என்ன பண்ணுறோம், கட்டையை இங்கே நல்லா உள்ள. ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு ஹோல் இருக்குதா, இந்த ஹோல்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெட்டல் ஊற்றும் போது மெட்டல் விழுந்து வலிஞ்சு இந்த சைடு வரணும் நமக்கு. ஸோ அப்போ அது வலிஞ்சு வர்றதுக்காக, ஸோ அப்போ அது வலிஞ்சு வரும்போது இந்த ஹோல் உடையாமல் இருக்கா, திருப்பி அந்த பேட்டர்ன் நம்ம வச்சிடறோம். வச்சுட்டு என்ன இப்போ லூஸ் பண்ணிட்டோம், ஃப்ரீ பண்ணுறதுனால வச்சுட்டு ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இப்போ இதில் கேட் கட் பண்ணணும், இந்த பாதை வர்றதுக்கான பாதை, அதுதான் கேட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். ஸோ அந்த கேட்டு பாதையானது இந்த பக்கம் விரிஞ்சு இருக்கணும், இந்த பக்கம் குறுகி இருக்கணும் வாய்ப்பகுதி. ஓகே, இதை எப்படி மார்க் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் நீங்கள் செய்யும்போது அதை மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபினிஷிங்ஸ் ட்ராவல் சொன்னோம்ல. ஸோ லிஃப்டர் நம்ம உள்ள மண்ணுன்னு விழுதுன்னா அந்த மண்ணில் எடுக்கிறதுக்கு வந்து இந்த லிஃப்டர் டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு நம்ம மண் தேவையில்லாமல் விழுகிறது, அந்த ஹோலில் க்ளீன் பண்ணுறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பள்ளம் இது வந்து அந்த ஹோல் ஊற்றுறோம்ல, இது பள்ளமாக இருக்கணும். இதுலேருந்து இந்த கேட் கொஞ்சம் மேடாக இருக்கணும், இந்த சைட்லேருந்து இங்கிட்டு வர வர அது பள்ளமாக இருக்கும், இங்கிட்டு மேடாக இருந்து இங்கிட்டு பள்ளமாக அப்படியே வடிஞ்சு வந்து அப்படியே கொஞ்சம் ஒரே மாதிரி வந்து கிராஜுவலாக நம்ம இதில் ஊற்ற ஊற்ற மெட்டல் வடிஞ்சு கரெக்டாக இங்கே வரணும், அதுக்காக தான் அதை கரெக்டாக வெட்டணும். ரைட்டா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு எல்லா பாதையில் தேவையில்லாத மண்ணுன்னு இருந்துச்சுன்னா அந்த மண்ணெல்லாம் நம்ம இந்த லிஃப்டரை யூஸ் பண்ணி தேவையில்லாமல் இருக்கிறது இது பண்ணுறது, தேவையில்லாத மண்ணெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வேறு ஏதாவது இருக்கு ஒர்க் இருக்கா எதுவும் இல்லை, நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் இதை தூக்கி என்ன பண்ணணும், திருப்பி இதே மாதிரி இதில் மேலே வைக்கணும். அப்போ தான் என்னாகும், இந்த ரன்னர் ஹோல் இதுக்கு நேராக வரும், இந்த ரைசர் ஹோல் இந்த பேட்டர்ன் சைடில் நமக்கு வரும். ஓகே, ஸோ அந்த மார்க்கிங் நம்ம ஏற்கனவே வச்சோம்னா இப்போ நம்ம மேலே வச்சிட்டோம், இந்த மார்க்கிங் ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த ரன்னர் ஹோலு அந்த கீழே நம்ம கேட் கட் பண்ணோம்ல அந்த ஹோலுக்கு நேராக இருக்கும், இந்த ரைசர் ஹோலு
பேட்டனுக்கு மேலே நமக்கு இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இதுதான், இதோட நம்ம மோல்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு, இதுதான் நம்ம லேபில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்க ஃபவுண்டரியில்னா, இந்த மாதிரி மோல்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெட்டலை காய்ச்சி கொண்டு வந்து இந்த ஹோலில் ஊற்றுவாங்க, ரன்னர் ஹோலில் ஊற்றும் போது இது உள்ளே போய் வடைஞ்சு போய் இங்கே இருக்கிற பேட்டர்ன் இருக்கிற பள்ளம் இந்த மோல்டு அச்சு ஃபுல்லாக நிரம்பினதுக்கப்புறம் இதில் மேலே வந்து மட்டமாக தெரியும். தெரிஞ்ச உடனே நம்ம இங்கே ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிடுவோம், ரைட்? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எடுத்து இந்த மண்ணை நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே இருந்து நமக்கு அந்த கேஸ்டிங், ஸோ அந்த கேஸ்டிங் பார்த்தோம்னா இந்த வடிவத்தில் இருக்கும். ஸோ அதுக்குலாம் இந்த வடிவத்தில் நமக்கு அந்த கேஸ்டிங் கிடைக்கும் நமக்கு, ஓகே? ஸோ இதுதான் ஃபவுண்ட்ரி ப்ராசஸ், நம்ம ஃபவுண்ட்ரி லேபில் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராசஸ் இதுதான். ஸோ இதை கரெக்டாக படிக்கணும், ஓகே? தேங்க்யூ.